தல அஜித் இன்னைக்கு காலையில் சென்னையில் இருக்க பிரபல அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட தன் மகனோட பிறந்தநாள் பார்ட்டியில் தன் குடும்பத்தோடு உற்சாகமாக கலந்துக்கிட்ட அஜித்துக்கு திடீர்னு இப்போ என்ன ஆச்சு, ஏன் அவர் மருத்துவமனை போனார்னு அவரோட ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. சாதாரண உடல் பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனைக்கு போனார்னா அவரை ஏன் அட்மிட் பண்ணுன்ற கேள்விகளும் எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அஜித்துக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி தீயா பரவச்சு. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின நிலையில அஜித் தரப்பினர் இப்போ அதை மறுத்திருக்காங்க. மேலும் அஜித் ஏன் மருத்துவமனை சென்றார்ன்றதுக்கான உண்மையான ரீசனும் இப்போ வெளியாகி இருக்கு. மகிழ் திருமண இயக்கத்தில் அஜித் நடிச்சுட்டு வர விடாமுயற்சியோட பெரும்பாலான படப்பிடிப்பு காட்சிகள் துபாய் போன்ற வெளிநாடுகளில் படமாக்கிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு. கடந்த சில நாட்களாக பிரேக்ல இருக்க படக்குழு கூடிய சீக்கிரமே வெளிநாட்டுக்கு ஷூட்டிங்காக மறுபடியும் கிளம்புறாங்க. அந்த வகையில வெளிநாட்டு படப்பிடிப்புல பங்கேற்க உடல் தகுதி சான்று தேவைங்கிறதால அதன் பரிசோதனைக்காக அஜித் மருத்துவமனை சென்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் உடல் பரிசோதனை முடிந்த நிலையில அஜித் இப்போ பூர்ண உடல் நலத்தோடு வீடு திரும்பி இருக்கதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அஜித் தரப்புல இருந்து கூடிய சீக்கிரம் வெளியாகுன்ற எதிர்பார்ப்பு நிலவி வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.